ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் ஃபீஸ் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆன்லைன் வழியாக ஸ்டூடெண்ட் போர்ட்டல் வழியாக ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஓடிபி வரல, ப்ரிவியூ நாட் அவைலபிள் அப்படின்றப்பெல்லாம் நிறைய இஷ்யூ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இந்த ப்ரிவியூ நாட் அவைலபிள்ன்றது வந்து இப்போது எல்லாருக்குமே வருது. அதாவது வந்து ப்ரிவியூ வந்து இப்போது எல்லாருக்குமே அவைலபிள் தான் இருக்குது. ஆனால் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதாவது நேற்று ஈவினிங் போல் என்ன சொல்லியிருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ன்ற போல் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது வந்து 20 மினிட்ஸில் வந்து ஓடிபி வராத ப்ராப்ளம். ஸோ இது போலாம் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸோ இது போல் வந்து ஓடிபி வராமல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இந்த இஷ்யூ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் வந்து இமெயிலை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்டல் லாகின் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருப்பீங்க இத்தனை நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகாமல் இருக்கோ நீங்கள் வந்து அவுட்லுக்கில் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அவுட்லுக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட் தான். ஸோ யாரும் வந்து ஏதாச்சும் ஒரு மொக்க ப்ராடக்ட் அப்படின்றது பயப்பட வேண்டாம். அவுட்லுக்குன்றது வந்து இப்போ ஜிமெயில் போலவே ஒரு ஒரு இமெயில் சர்வீஸ் தான், சரிங்களா. இப்போ கூகுளோடைய ஜிமெயில் இருக்குது இல்லையா, கூகுளோடைய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஜிமெயில். ஸோ அது வந்து ஒரு மெசேஜிங் சர்வீஸு, அதாவது மெயிலிங் சர்வீஸ். ஸோ அதே போலவே வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து அவுட்லுக்குன்னு ஒரு மெயிலிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அவுட்லுக் வழியாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஜிமெயில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே போலவே இந்த அவுட்லுக் வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாரும் தனியாக மெனக்கெட்டு போயிட்டு ஒரு இந்த அவுட்லுக் ஆப்பை போயிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையோ ஆப் ஸ்டோர்லையோ டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் கீழே இருக்க ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இது வழியாகவே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த அக்கௌண்ட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிமெயில் எப்படி கிரியேட் பண்ணுங்களோ அதே போல தான். நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வழியாக போனீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றப்பல ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய ஐடி என்ன வைக்கணும், அதாவது ஜிமெயிலுக்கு ஒரு ஐடி வச்சிருப்பீங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே என்ன ஒரு ஐடி வைக்கணுன்றது கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயில் உங்களுடைய நேம் கேட்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மெயில் பாக்ஸில் இதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ அண்ணா ஸ்டூடெண்ட் போர்ட்டலோடய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்து இந்த அவுட்லுக் உடைய இன்பாக்ஸில் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா இன்பாக்ஸில் இல்லாமல் ஜங்க் மெயில் அப்படின்றப்பல ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கனாலும் உங்களுடைய ஓடிபி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து யார் யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து ஜிமெயில் வழியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுங்கள், வித்தியாசமாக வந்து அவுட்லுக் வழியாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 to 20 seconds வந்து உங்களுக்கு ஓடிபி கிடச்சிருக்கிறதா தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெரிஃபைடான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு வெரிஃபை பண்ண பிறகு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யார் யாரெல்லாம் ஜிமெயில் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கீங்களோ இப்போ ஆனால் அது வந்து ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால ஸோ சில பேர் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவுட்லுக் வச்சு ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வயசுலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சி, பை பை, சியர்ஸ்.